யாழ்ப்பாணம் நவாலி அட்டக்கரை பகுதியில் 4 வீடுகள் மீது நேற்று மாலை நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நவாலி அட்டகிரி முருகன் ஆலயத்துக்கு அருகில் அமைந்துள்ள வீடுகள் மீதே நேற்று பிற்பகல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 4 வீடுகளின் உடைமைகள் மற்றும் தளபாடங்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வீடொன்றின் உடைமைகளுக்கு தீ வைக்கப்பட்டதில் உடைமைகள் முழுவதும் தீக்கிரையாகியுள்ளன. பார்க்க வீடு இப்படி எல்லாம் அரிச்சு கொத்தி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்போ இந்த சமையலுக்கு கூட எனக்கு இன்றைக்கு இது இல்லாமல் இருக்கிறேன். நான் பேக்குகள், யூனிஃபார்ம்கள், சப்பாத்துகள், கொப்பி எல்லாம் பேக் இதுகள் எல்லாம் எரிஞ்சு உடுப்புகள் எல்லாம் மங்கான வேண்டியிருக்குது. எங்கண்டையும் மங்கான்னு நாங்கள் வைக்கிறது புது உடுப்புகள். அது அங்கே இதாண்டு இப்போ இனி பள்ளிக்கூடம் திங்கக்கலாம் கரைச்செல்லானே விடுறது. அதுதானே என்ன செய்யறோம்னு தெரியாமல் இருக்கிறோம். அத்துடன் மற்றொரு வீட்டிலிருந்து ஐஸ்கிரீம் தயாரிக்கும் இயந்திரம் பொருத்தப்பட்ட வேன் எரியூட்டப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். வீடொன்றில் நடாத்திச் செல்லப்பட்ட கடையொன்றில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமாக்கப்பட்டுள்ளன. 6 மோட்டார் சைக்கிள்களில் வந்த அடையாளம் தெரியாதவர்கள் வாள்களை கொண்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. அத்துடன் வீடொன்றிலிருந்த மோட்டார் சைக்கிளும் சேதமாக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சம்பவங்களில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. சம்பவம் தொடர்பில் இதுவரை 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் இன்று மல்லாகம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.